அகில இந்திய தன்னாட்சி இயக்கம் அதாவது ஹோம் ரூல் இயக்கம் ஏஓயும் உள்ளிட்ட பல வெளிநாட்டினர் நமது விடுதலை போரின் தொடக்க காலத்தில் முக்கிய பங்கினை ஆற்றினர். 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் டாக்டர் அன்னி பெசன்ட் அம்மையார் இது போன்றதொரு முக்கிய பணியினை ஆற்றினார். அயர்லாந்தவரான டாக்டர் அன்னி பெசன்ட் பிரிட்டனில் இருந்தபோது அயர்லாந்தின் தன்னாட்சி இயக்கம் பேபியன் சோசலி வாதிகள் குடும்ப கட்டுப்பாட்டு இயக்கங்கள் ஆகியவற்றில் தீவிர பங்காற்றினார். பிரம்மஞான சபையின் அதாவது தியோசோபிட்டிகல் சொசைட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பிரம்மஞான சபை தியோசோபிட்டிகல் சொசைட்டி ரெண்டும் ஒன்னே தான். பிரம்மஞான சபையின் உறுப்பினராக அன்னி பெசன்ட் அம்மையார் இந்தியாவுக்கு 1893 வந்தார். பனாரஸில் அதாவது வாரணாசி மத்திய இந்து கல்லூரியை அவர் நிறுவினார். எச் எஸ் ஆல்காட் அவர்களின் மறைவுக்கு பிறகு பிரம்மஞான சபையின் உலக அளவிலான தலைவராக பெசன்ட் அம்மையார் பதவி வகித்தார். பிரம்மஞான சபையின் கொள்கைகளை அதன் தலைமையகமான சென்னையின் அடையாறில் இருந்து தீவிரமாக பிரச்சாரம் செய்த அவருக்கு கல்வி கற்ற பல தொண்டர்களின் ஆதரவும் கிடைத்தது. சோ ஜம்னாதாஸ், துவாரகாதாஸ், ஜார்ஜ் அருண்டேல், சங்கர்லால் பன்கர், இந்துலால் யக்னிக், சி பி ராமசாமி, பி பி வாடியா ஆகியோர் பெசன்ட் அம்மையாரின் ஆதரவாளர்கள். 1914 பிரிட்டன் முதல் உலக போரில் ஈடுபடும் அறிவிப்பை வெளியிட்டது. சுதந்திரம் மற்றும் ஜனநாயகத்துக்காக தான் பாடுபடுவதாகவும் அது தெரிவித்தது. பிரிட்டனின் போர் முயற்சிகளை இந்திய தலைவர்கள் நம்பிக்கையுடன் ஆதரித்தனர். இந்தியா பற்றிய பிரிட்டிஷாரின் நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லாததால் விரைவில் அவர்கள் ஏமாற்றம் அடைந்தனர். இந்த பின்னணியில் தான் அன்னி பெசன்ட் அம்மையார் இந்திய அரசியலில் நுழைந்தார். 1914 தி காமன்வெல் என்ற வார பத்திரிகையை அவர் தொடங்கினார். சமய சுதந்திரம், தேசிய கல்வி, சமூக மற்றும் பொருளாதார சீர்திருத்தங்கள் ஆகியவற்றில் இந்த வாராந்திர கவனம் செலுத்தியது. 1915 ஹவு இந்தியா ரஃப் ஃபார் ஃப்ரீடம் என்ற தலைப்பிலான புத்தகத்தை பதிப்பித்தார். கடந்த காலத்தில் ஆழமாக வேரூன்றிய தேசிய விழிப்புணர்வின் தொடக்கங்களை அவர் இந்த புத்தகத்தில் விரிவாக எடுத்துரைத்தார். இங்கிலாந்தின் கடினமான தருணம் இந்தியாவின் வாய்ப்புக்கான தருணம் என்று அவர் முழக்கமிட்டார். சீர்திருத்தங்கள் குறித்து வலியுறுத்துமாறு இந்திய தலைவர்களை அவர் கேட்டுக்கொண்டார். இங்கிலாந்தில் பயணம் மேற்கொண்ட அவர் இந்திய விடுதலை குறித்து பல உரைகளை நிகழ்த்தினார். பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் இந்திய கட்சி ஒன்றை ஏற்படுத்த முயன்று தோல்வி கண்டார். எனினும் அவரது பயணம் மூலம் இந்தியா குறித்த அனுதாபம் ஏற்பட்டது. இந்தியா திரும்பிய அவர் 1915 ஜூலை 14 நியூ இந்தியா என்ற தினசரியை தொடங்கினார். பம்பாயில் நிகழ்த்திய உரையில் தன்னாட்சி குறித்த தனது கொள்கையை அவர் வெளிப்படுத்தினார். ஆங்கிலேய காலனிகளை போன்று போருக்கு பிறகு இந்தியாவுக்கு தன்னாட்சி கொடுக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை பரப்பவும் கோரிக்கையை வலியுறுத்தவும் அன்னி பெசன்ட் அம்மையார் பொதுக்கூட்டங்களையும் மாநாடுகளையும் நடத்தினார். அயர்லாந்தின் தன்னாட்சி இயக்கத்தின் அடிப்படையில் இந்தியாவில் தன்னாட்சி இயக்கத்தை துவக்கப் போவதாக அவர் 1915 செப்டம்பர் 28 முறைப்படி அறிவித்தார். மற்றொரு தனி இயக்கம் தொடங்கப்படுவதை மிதவாத தேசியவாதிகள் விரும்பவில்லை. தனது இயக்கம் வெற்றி பெற காங்கிரஸ் கட்சியின் அனுமதி தேவை என்பதை அவரும் அறிந்திருந்தார். சோ திலகர், பெசன்ட் அம்மையார் ஆகியோரின் முயற்சிகளால் டிசம்பர் 1915 பம்பாயில் நடந்த காங்கிரஸ் அமர்வில் தீவிர தேசிய தன்மையுடையவர்களை உறுப்பினர்களாக சேர்க்கும் வகையில் தனது விதிமுறைகளில் அக்கட்சி முறையாக திருத்தம் செய்தது. 1916 செப்டம்பர் மாதத்திற்குள் தன்னாட்சி இயக்கத்தை கையில் எடுக்குமாறு அந்த மாநாட்டில் காங்கிரஸ் கட்சியை பெசன்ட் கேட்டுக்கொண்டார். அவ்வாறு செய்ய தவறினால் தாமே தன்னாட்சி இயக்கத்தை அமைக்கப் போவதாகவும் அவர் தெரிவித்தார். சோ ஒன்று திலகர் தலைமையிலும் மற்றொன்று பெசன்ட் அம்மையார் தலைமையிலும் என 1916 நாட்டில் இரண்டு தன்னாட்சி இயக்கங்கள் ஆரம்பிக்கப்பட்டன. இரு இயக்கங்களின் வரையறையும் தெளிவாக ஒதுக்கப்பட்டன. தன்னாட்சி இயக்கத்தின் இரட்டை குறிக்கோள்கள் 1. பிரிட்டிஷ் ஆட்சியில் இந்தியாவில் தன்னாட்சியை ஏற்படுத்துவது மற்றும் தாய்நாடு பற்றிய பெருமை உணர்வை இந்திய மக்களிடையே ஏற்படுத்துவது ஆகியன அந்த இரண்டு குறிக்கோள்களாகும்.